வணக்கம். நம்ம ஒரு 2 3 நாளைக்கு முன்னாடி ஜனவரியிலிருந்து டியர்னஸ் அலவன்ஸ் அண்ட் டியர்னஸ் லீவ் அகவிலைப்படி அகவிலை பென்ஷனர் கூட அகவிலைப்படி அது வந்து ரிலீஃப்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து 4% ஆகி 50% ஆகும்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். அது மார்ச் இல்லை ஏப்ரலில் அரசாங்கம் ஆர்டர் போடும். அதுக்கப்புறம் ஏப்ரல் 1st அது அரியர்ஸாக எல்லாருக்கும் பணம் வரும். அதனுடைய பலன்கள் என்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக பேசிட்டோம். இப்போது இது கொஞ்சம் அட்வான்ஸாக ஜூலை அடுத்து வரக்கூடிய ஜூலை 2024 எவ்வளவு டிஏ அல்லது டிஆர் டிஎன்எஸ் அலவன்ஸ் அல்லது டிஎன்எஸ் லீவ் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபோர்காஸ்ட் பண்ணுறது, முன்கணிப்பு பண்ணுறது. இது நார்மலி நான் சர்வீஸில் கையில் உட்காந்து நானும் உட்காந்து பண்ணிக்கிட்டு கூட இருக்கணும்னு சொல்லியிருப்பேன். அடுத்து இவ்வளோ வரப்போகுதுன்னு அது இப்போ ஐ தாட் வில் ஷேர் டு மை வியூவர்ஸ், அதாவது வியூவருக்கும் அதை சொல்லலாம்ங்கிறது என்னுடைய எண்ணம். 6 மாதத்துக்கு நார்மலி டிஏ கால்குலேட் பண்ணுறது வந்து ஜனவரி 1 ஜூலை 1 ரெண்டு நாள்லையும், ஜனவரி 1 டிசம்பர் 31 வரைக்கும் அந்த விலைவாசி இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க, அது லாஸ்ட்டு 12 மந்த்ஸ்க்கு அதாவது ஜனவரி டிஏக்கு வந்து முந்தின வருஷம் ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் உள்ள அந்த விலைவாசி இண்டெக்ஸ் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் வந்து ஆவரேஜை எடுத்து அந்த 12 மாதம் ஆவரேஜை எடுத்து அது 2016 ஜனவரியில் என்ன ரேட்டில் இருந்துச்சோ அதுலேருந்து எத்தனை பர்சன்டேஜ் கூடியிருக்கு, அதுதான் டிஏ கணக்கு நமக்கு. ஸோ இப்போது அது வந்து ஜனவரிக்கு. அதே மாதிரி ஜூலைக்கு பண்ணும்போது முதல் வருஷம் முந்தின வருஷம் ஜூலையில் இருந்து இப்போ ஜூலைக்கு முந்தைய ஜூன் வரைக்கும் உள்ள 12 மாதம் ஆவரேஜை எடுத்து அது எவ்வளவு வந்திருக்கும், அந்த ஆவரேஜ் ஜனவரி 2016 என்ன ஆவரேஜ் இண்டெக்ஸ் இருந்துச்சோ அதனுடைய எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்கோ அதுதான் அடுத்த டி, அப்படி கணக்கு வரும். ஸோ இப்போ 6 மாதத்துக்கு நமக்கு இருக்குது, ஒரு ஒருத்தரும் 12 மாதம் எடுக்கிறதுல ஜூலை 2 டிசம்பர் டேட்டா நம்மகிட்ட இருக்குது. இப்போ ஜனவரி 2 ஜூன் வந்ததுன்னா அதை வச்சு அடுத்து ஜூலை 1 வர்ற டிஏவை நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போ இருக்கிற ட்ரெண்டு விலைவாசி இதை வச்சு 4% வர்றதாக நம்ம ஒரு கணக்கு வச்சோம்னா ஆவரேஜாக ஜனவரிலேருந்து மாதத்து ஆவரேஜ் பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் வந்து கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் 4% ஆவரேஜ் வந்ததுன்னா நமக்கு ஜூலை டிஏ வந்து 3% கட்டாயம் இருக்கும். அப்படின்னா 3% கீழே போகிறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம். சரி, ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அவங்க எய்ம் பண்ணுறது 5.5 வச்சுக்கிடுற மாதிரி, அதாவது 6 விட கவர்மெண்ட் வந்து 4% வந்து கட் ஆஃபாக வச்சுக்கிட்டு ±2 அதாவது 2% குறைந்தபட்சமும் அதிகபட்சம் 6% மேலே போகக்கூடாது. ஸோ 2% கீழேன்னா குரோயிங் எக்கனாமினா கூட கொஞ்சம் இன்ஃப்ளேஷன் இருக்குது தெரிஞ்சு அதை 2% விலை வச்சுருக்கு. அதுக்கு கீழே போச்சுன்னா அது ஸ்டாக்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பண வீக்கம் இல்லாமல் பொருள் உற்பத்தி செய்கிறவங்களுக்கு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு கூலி கரெக்டாக கிடைக்காது, வருமானம் கிடைக்காது, சிறு உற்பத்தியாளர் கிடைக்காதனால சில சிறிய அளவில் விலைவாசி கூடுங்க. இது பொருளாதாரம், அதை பற்றி நுட்பமான விஷயத்தை பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு கவர்மெண்ட் கணக்குப்படி 2-6% வைக்கிறது அவங்க, அதாவது 4% டார்கெட்டு ±2 -2.2% அதிகபட்சம் 6% 5.5 வைக்கலாங்கிற மாதிரி ஆர்பிஐ ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி 5.5% ஆவரேஜ் இருந்ததுன்னா 4% டிஏ கிடைக்கும். அதுக்கு மேலே டிஏ வரணும், 4% மேலே வரணும்னா விலைவாசி திடீர்னு ரொம்ப அதிகமாக போகணும், அதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா எலெக்ஷன் வர்றதுனால பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் குறைகிறது தான் வாய்ப்பு கூடாது. அப்படி இருக்கையில் நமக்கு நம்ம எதிர்பார்க்குறது என்னென்னா 50% டிஏலேருந்து ஜூலையில் 53 கட்டாயம் வரும், 54 வரலாம். ஆனால் 54 மேலே வர்றது விலைவாசி கூடுச்சுன்னா அப்போ பார்ப்போம். இது வந்து அட்வான்ஸ் பொருள், முன்கூட்டி நம்ம கணிக்கிறோம். மாதம் மாதம் ப்ரைஸ் மாறும், இண்டெக்ஸ் வரும்போது கரெக்டான கால்குலேஷன் போட்டு நம்ம சொல்லுவோம். வணக்கம்.